जो नमः हरि ओम ओम सहनावतु भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति शांति शांति। என்ன சொன்னாரு? ஏகாத்மகத்வா ஜகதீன சம்பவே ததா அஜத் லக்ஷணா விரோதத சோயம் பதார்த்தயோகா லக்ஷணா யுஜ்யேத தத்துவம் வதயோகோ அதோஷக அப்படின்னு, ஜகத் லக்ஷணா விட்ட லக்ஷணா முடியாது, அஜத் லக்ஷணா விடாத லட்சணை முடியாது, பகத்யாக லட்சணான்னு சொல்லக்கூடிய விட்டும் விடாத லட்சணையில தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் பார்த்தோம். அடுத்து சொல்றாரு, சரிப்பா இதுக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்ன சொல்லுவான், தத்துவம் அப்படிங்கிற பதத்தை வச்சுண்டு, தத் அப்படிங்கிறது ஈஸ்வரன் அந்த பிரம்மம், தொம் அப்படிங்கிறது கூட்டஸ்தன் அப்படின்லாம் புதுசு புதுசா பதத்தை கொண்டு வந்து சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், என்ன அந்த கூட்டஸ்தன் அப்படிங்கிறது என்னது, கூட்டவத் ஸ்திதம், கூட்டவத் ஸ்திதன் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட்டத்தை போல, கூட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த கொல்லம்பட்டறையில கீழே வச்சிருப்பான்ல அடிக்கிறதுக்கு செம்மட்டி, அதுதான் கூட்டம் அப்படிங்கிறது. என்னத்தான் இருப வச்சு அடிச்சாலும் ஒன்னாகிறது பாட்டுன்னு இருக்கும், அதுதான் கூட்டஸ்தம் அப்படின்ட்டு. இல்ல ஏமாத்துவதாக இருப்பது அப்படின்னு, கூட்ட அப்படின்னு சொல்றது ஏமாத்துறது, கூட்ட நீதி அப்படின்லாம் சொல்லுவான், இந்த ஏமாத்துறது அப்படின்ட்டு. அதாவது நம்மை வந்து அந்த பரமாத்மா தான் இது அப்படிங்கிறது தெரியாம நம்மளை ஏமாத்தின் இருக்கு இந்த மாய் அப்படின்ற அர்த்தத்தையும் எடுத்துன்னு சொல்லுவாங்க. கூட்டஸ்தம் அப்படிங்கிறது கூட்டவஸ்தம் அர்த்தத்தை எடுத்துடா போதும். ரசாதி பஞ்சீகிருத பூத சம்பவம் போகாலயம் துக்க சுகாதி கர்மணாம் ஷரீரமாத்யந்தபதாதி கர்மஜம் மாயாமயம் ஸ்தூலம் உபாதி ஆத்மனஹ. ரசாதி பஞ்சீகிருத பூத சம்பவம் போகாலயம் துக்க சுகாதி கர்மணாம் ஷரீரம் ஆத்யந்தவத் ஆதி கர்மஜம் மாயாமயம் ஸ்தூலம் உபாதி ஆத்மன. இப்போ ஸ்தூல சரீரம் என்னது, ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம சரீரம் என்னது, காரண சரீரம் என்னது அப்படிங்கிறத விசாரம் பண்றாரு. ஸ்தூல சரீரம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மாவை பிரிச்சு பார்க்கணும், ஆத்மாவை எதுலேருந்து பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம இப்ப சொல்லிட்டோம் தத்து இதுவா தொம்பு இதுப்பா அப்படின்னு தத்துவத்தை சொல்லிட்டோம், இருந்தாலும் ஆத்மாவை பிரிச்சு பார்க்கணும் தான், இதெல்லாம் மாட்டின் இருக்க நான் எனது அப்படிங்கிறதுல மாட்டின் இருக்கேன், எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஸ்தூல சரீரம் எல்லாம் எது அப்படிங்கிறதோ அதை நான் ஆத்மா இல்லைன்னு பிரிச்சிடணும், ஸ்தூலமா இருக்கிறத சூக்ஷ்மா இருக்கிறத காரணமா இருக்கிறத அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. விழிப்பு கனவு தூக்கம் இந்த நிலையை பிரிச்சுட்டேன்னா பிரச்சனை இல்லை. அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு கோஷத்தையும் ஆத்மாலும் பிரிச்சுட்டேன்னா பிரச்சனை இல்லை. இப்படி ஏதாவது ஒரு வழியில விசாரம் பண்ணி தள்ளணும். இப்ப ஸ்தூலம்னா என்ன, நேத்தி நேத்தி நம்ம நிராகரிக்கிறோமே இது இல்லை இது இல்லைன்ட்டு, அது என்னது அப்படிங்கிறத எப்படிங்கிறத சொல்றாரு. ரசாதி பஞ்சீகிருத பூதம் பூத சம்பவம். அப்போ ரசாதி ரசம் முதலிய, ரசம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, இந்த பிருத்வி முதலிய, இந்த பிருத்வி முதலிய என்னது பஞ்சீகிருத பூத சம்பவம். பஞ்சீகிருதம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிருத்வி எல்லாம் என்ன ஆகுதுன்னா, பஞ்சீகரணம் அப்படிங்கிறது வேதாந்தத்துடைய ஒரு முக்கியமான அழகான ஒரு கோட்பாடு. என்ன அப்படின்னா, ஒரு அஞ்சு அஞ்சு பூதங்கள் இருக்கு, அஞ்சு பூதத்துடைய தத்துவம் அது கலப்படம் இல்லாதது, அது அபஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூதம் பாங்க, தனித்தனியா இருக்கிறது தன்மாத்திரை அப்படிம்பாங்க. தன் இப்ப அந்த தன்மாத்திரை என்ன பண்ணணும் அப்படின்னா, அஞ்சு இருக்குல்ல அஞ்ச எல்லாத்தையும் பாதி பாதியா வெட்டணும், பாதி பாதியா வெட்டிட்டு மேல இருக்கிற பாதியை அப்படியே விட்டுறணும், கீழே இருக்கிற பாதியை நாலு நாளா வெட்டணும், நாலு நாளா வெட்டிட்டு இதுல இருக்கிறத விட்டுட்டு மேல்பாதி எதுவோ, மேல்பாதி நீர் அப்படின்னா நிலம் அப்படின்னா, கீழ்பாதி நிலத்தை தவிர மற்றதுல இருந்து ஒரு ஒரு துண்டு எடுத்து வைக்கணும், மேல்பாதி நீர் அப்படின்னா கீழ்பாதி நீரை தவிர மற்றதுல இருந்து ஒரு ஒரு துண்டு எடுத்து வைக்கணும், ஒரு ஒரு துண்டு வச்சா நாலு துண்டு, மத்தல இருந்து நாலு துண்டு, நாலு துண்டு வச்சா முழுசாயிடுமே, ஏன்னா இங்க கீழே நாலு துண்டா தானே போட்டிருக்கோம். அப்போ கீழே இருக்கிற நாலு துண்டை எடுத்துட்டு மத்ததுல இருந்து ஒரு ஒரு துண்டு எடுக்கணும், கீழே இருக்கிற நாலு துண்டு எடுத்துட்டு மத்ததுல இருந்து ஒரு ஒரு துண்டு, அப்படி எடுத்து வச்சோன்னு நிலம் மேல முழுசா இருக்கும் பாதி, கீழே நாலு துண்டு என்னது, நீர் அக்னி வாயு நெருப்பு, நீர் நிலம் அக்னி வாயு மேல என்னது, சரி மேல நிலம்னா ஆகாயம்னு, சோ இது அஞ்சு வந்துடும். அப்போ
ஆகாசம்ல இருந்து ஆரம்பிச்சது தான் கரெக்டா இருக்கும். அப்போ இந்த மாதிரி மேல பாதி என்ன பேர் இருக்கும், நிலம்னு சொல்லி சொன்னா மேல் பாதி, அந்த மேல் பாதியோட பேராலதான் அறியப்படுறது இந்த பஞ்சீகிருத்த பூதம், பக்குவப்படுத்தப்பட்ட பூத்தம்னு சொல்லப்படுறது. இந்த பக்குவப்படுத்தப்பட்ட பூத்தத்துல இருந்து உண்டாடுறதுதான் ஸ்தூல சரீரம். அத சொல்றாரு, என்ன சொல்றாரு, போகாலயம் அதுதான் பஞ்சீகிருத்த பூத சம்பவம், பஞ்சீகிருத்த பூதத்திலிருந்து உண்டானது அப்படிங்கிறாரு. சரியா, அடுத்தது போகாலயம் போகத்திற்கு சாதனம், போகாலயம்னா போகத்திற்கு பாத்திரமா இருக்க, போகத்திற்கு இடமா இருப்பது அப்படின்னு அர்த்தம். அனுபவங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு, துக்க சுக்காதி கர்மணாம், சுகம் துக்கம் சொல்லலாம், துக்க சுகம்னு சொல்லிட்டான். துக்கம் ஏன்னா முக்கியமா என்னது, நமக்கு துக்கம்தான் அனுபவம் வந்துருக்கு, நடுவு நடுவில் கொஞ்சம் சுகம் வந்துட்டு இருக்கு. உண்மையில எப்படி இருக்கணும், துக்கமே இருக்க கூடாது, சுகம் மாத்திரம்தான் இருக்கணும், ஆனா நமக்கு நடுவு நடுவில் வந்துட்டு இருக்கு இந்த அனுபவம். அதனால சொல்றாரு, போக ஆலயம் போகத்துக்கு இடமா இருக்கு, ஆதாரமா இருக்கு. எப்படிப்பட்ட போகத்துக்கு ஆதாரமா இருக்கு, துன்பம் இன்பம் முதலிய கர்மங்களுக்கு, கலமங்க பலங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்ல, சரீரம் ஆத்யந்தவது, இந்த சரீரம் எப்படிப்பட்டதுன்னா ஆத்யந்தவது, தூக்கமுடையது முடிவுடையது. ஆத்மா அப்படி இல்லை, இதுக்கெல்லாம் விரோதமா இருக்கிறது ஆத்மா. அடுத்தது என்ன சொல்றாரு, ஆதி கர்மஜம், ஆதி கர்மஜம், ஆதி கர்மம்னு சொல்லி சொன்னா பிராரத கர்மம்னு சொல்லிட்டு, பிராரத்தம் ஆகாமி சஞ்சிதம், மூணு கர்மத்துல முதல் கர்மம் என்னது ஆதி கர்மம், அந்த பிராரத கர்மம், அந்த பிராரத கர்மத்தினால உண்டானது இந்த சரீரம். போகாயத்தனம் சரீரம் அப்படிம்போம், அதான் போகாலயம்னு சொல்லியிருக்காரு. மாயாமயம், அது எப்படி உண்டாச்சு அப்படின்னா மாயினால் உண்டாச்சு, தானா உண்டால, மாயினால் உண்டாச்சு. ஸ்தூலம் உபாதி ஆத்மன, இதுதான் ஆத்மாவுடைய ஸ்தூல சரீரம்னு சொல்லப்படுறது. அடுத்தது என்ன சொல்றாரு, சூக்ஷ்மம் மனோபுத்தி அசேஷ இந்திரியுதம் பிராணித பஞ்சீகிருத பூத சம்பவம் போக்து சுகாதேரனுசந்தானம் பவேத் சரீரம் அந்யது விது ஆத்மனோ புதாஹ. சூக்ஷ்மம் மனோபுத்தி தசேந்திரியுதம், சூக்ஷ்ம சரீரம் ஈடுபட்டது மனசு புத்தி பத்திந்திரியங்கள் கூடியது. பிராணைஹி அபஞ்சீகிருத பூத்த சம்பவம், பிராணங்களும் கூடியது அபஞ்சீகிருத பூத்தம், இதெல்லாம் பக்குவப்படுத்தப்படாத பூத்தம். சொன்ன தன் மாத்திரையா இருக்கக்கூடியது, அதாவது ஆகாயம்னா ஆகாயம் மாத்திரம், எதோடையும் கலப்படம் இல்லாம. அப்படிப்பட்ட பஞ்சீகரணம் செய்யப்படாததான பூதங்களிலிருந்து தோன்றியது எது, சூக்ஷமான சரீரம், அது மனசு புத்தி அப்புறம் பிராணன், அதே மாதிரி உங்களுடைய இந்திரியங்கள் இதெல்லாமே. போக்து சுகாதேகை அனுசந்தானம், மனோ புத்தி அப்படின்னு மாத்திரம் சொல்லியிருக்கு, அந்த கரணம் எடுத்துட்டுருணும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மனசு புத்தின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அந்த கரணம் எடுத்துட்டுருணும் அப்படின்ட்டு. அகங்காரமும் சித்தமும் இதோட சம்மந்தப்பட்டதுதான். அந்த கரணம், அந்த கரணம் மாத்திரம் இல்ல, பஞ்சஜானேந்திரியம் பஞ்சகர்மேந்திரியம், அஞ்சு அறிவு புலன்கள், அஞ்சு செயற்புலன்கள். அறிவு புலன்கள் அப்படிங்கிறது கண்ணு காது மூக்கு இதெல்லாம். என்ன செயற்புலன்கள் அப்படின்னா கை காலு இதெல்லாம். இந்த மாதிரியான சுவைகளை முதல் சுவை முதலியதை அனுபவிக்கக்கூடியதும் செயல் முதலியை செய்யக்கூடியதுமான இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அஞ்சு அஞ்சு பத்தாயிரத்து, மனசு புத்தியும் மனசும் புத்தியும் 12. அடுத்தது பிராணைஹி, பிராணன் பிராணைஹின்னு சொல்லிட்டார், பிராணங்கள்னு சொன்னார். பிராணங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பஞ்ச பிராணம்னு சொல்லுவோம், பஞ்ச பிராணம்னு சொல்லி சொன்னா அப்பா பிராண அப்பான வியான உதான சமானம்னு சொல்லிட்டு. இந்த அஞ்சு பிராணன், பிராணன் ஒண்ணுதான், எப்படி மனசு வந்து ஒண்ணுதான், ஆனா செயல்பாடு செய்யும் போது மனசு புத்திங்கிற பேர் வருதோ அதே மாதிரி பிராணனும் ஒண்ணுதான், ஆனா அது செய்யற செயலை வச்சுட்டு பேர் மாறுறது, பிராண அப்பான வியான உதான சமானம்னு சொல்லிட்டு. அப்போ இது ஒரு அஞ்சு, மொத்தம் அஞ்சு பிராணன், அஞ்சு ஞானேந்திரியம், அஞ்சு கர்மேந்திரியம், 15, மனசு புத்தி 17. இந்த 17க்கும் சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது பேரு. இந்த 17ம் என்னது, லிங்க சரீரம் சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது பேரு. அடுத்து சொல்றாரு, போக்து சுகாதேகே அனுசந்தானம் பவேத், போக்தாவான அனுபவிப்பான அனுபவிப்பனான எனக்கு என்ன ஆகும், சுகம் துக்கம் முதலிய சுகம் முதலிய இந்த அனுபவங்களுக்கு காரணமாகிறது. இதுதான் என்னது, அந்யது விதுஹு ஆத்மனோ சரீரம், இதுதான் சரீரம் என்னது, சூக்ஷ்ம சரீரம் பாங்க.
சரீரம் அந்நியது, இன்னொரு சரீரம் என்னது, சூக்ம சரீரம் பாங்க. எப்படிப்பட்ட யாருக்கு, இந்த ஆத்மாவுக்கு. யார் சொல்லுவாங்க இது? விதுகு புதாக, தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ஞானிகள் சொல்லுவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாமே மாயாமயம் தான், அது சந்தேகமே வேண்டாம். மாயாமயம் ஸ்தூல சரீரம். ஏன்னா எப்ப வந்து அபஞ்சீகிருத பஞ்சமகாபூத்தம், பஞ்சீகிருத பஞ்சமகாபூத்தம், பஞ்சபூதத்தை கொண்டு வந்துட்டீங்களோ அங்கேயே அது மாறி போச்சு, மாயையே ஆயிடுச்சு. மாயையுடைய காரியம் தான் அந்த பூதங்களும், பூத பஞ்சகமும் என்னது, மாயையுடைய காரியம் தான். அதனால அங்கேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அனாத்ய நிர்வச்சன் அணி அனாத்ய நிர்வாச்சம் அப்பி இக கர காரணம் மாயா பிரதானம் து பரம் சரீரகம் உபாதி பேதாத்து யத பிருதக் ஸ்திதம் ஸ்வாத்மானம் ஆத்ம ஆத்மன்யவதாரயே க்ரமாத். அனாதி அனிர்வச்சனீயம் அனிர்வாச்சியம் அப்பி இக காரணம். இக காரணம் மாயா பிரதானம் து பரம் சரீரகம் உபாதி பேதாத்து யதஹ பிருதக் ஸ்திதம் ஸ்வாத்மானம் ஆத்மனி அவதாரியே க்ரமாத். அநாதி அனிர்வாச்சியம் அபீக காரணம், இந்த காரணமான காரண சரீரமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, அநாதி அனிர்வாச்சியம். அநாதி அப்படின்னு சொல்லி சொன்னா துவக்கமற்றது, ஆதி வியசன வித்தியதே இது அநாதி. அநாதினா துவக்கமற்றது அர்த்தம், துவக்கமற்றது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க முடியாது. கயிறுல பாம்பு தோணுச்சு, அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அதுதான் அறியாமையே. அந்த அறியாமைக்கு என்ன காரணம்னு கேட்க முடியாது. அறியாமை தான் அது, பாம்புல கயிறு தேம்பிக்கிறது அறியாமை. அந்த அறியாமைக்கு என்ன காரணம் கேட்க கூடாது. அதான் சொல்றாரு, நனாதி அனிர்வாச்சியம் இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அந்த பாம்பு, பாம்பு தெரியறதே, அந்த பாம்பு சத்தா அசத்தா, இருத்தலுடையதா இருமையுடையதா, இருத்தலுடையதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காணா போடுறது, அது கயிறு தெரிஞ்ச உடனே காணா போயிடுறது. இன்மை உடையதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கண் தெரியறது. இப்ப இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன இருக்கு ஆனா இல்லை அப்படின்னா என்ன அசிங்கமா இருக்குது. அப்போ எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டா, அனுபவமாற நேரத்துல காணப்படுறதா இருக்கு, அந்த ஆதாரம் தெரிஞ்ச நிலையில காணப்படுறதா இல்லை, அதனால இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பிரயோகத்தை நம்ம பண்றோம். அதான் சொல்றாரு, அப்ப இக காரணம், காரணம் எப்படிப்பட்டதுன்னா மாயா பிரதானம். மாயே பிரதானமா இருக்கக்கூடியது, முக்கியமா இருக்கக்கூடியது, மாயாவே இருக்கக்கூடியது. மற்றதெல்லாம் மாயையுடைய காரியங்கள், இது மாயையாவே இருக்கு. அந்த மாயையா இருக்கிறது தான் பரம் சரீரகம், அதுதான் காரணம் சரீரம் சொல்றது. சரி, உபாதி பேதாது, இந்த மூன்று வகையான உபாதி, ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் என்கிற உபாதி வரையறை தான் வேறுபடுறதே தவிர ஆத்மா வேறுபடல. உபாதி அதனால இதெல்லாம் வெவ்வேறுபட்டதாக காணப்படுறது, உபாதி பேதத்தினால வேறுபட்டதாக காணப்படுறது. சுவாத்மானம் ஆத்மனி அவதாரியே க்ரமா, அப்படிப்பட்ட இந்த உபாதிகளை தன்னுடைய ஆத்மாவில், இதையெல்லாம் சாட்சியா பார்த்துட்டு இருக்கிற ஆத்மால, ஆத்மாங்கிறத சாட்சின்னு சொல்லக்கூடாது, இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நிலையில அப்படிங்கும் போது சாட்சின்னு சொல்லலாம். ஏன்னா சாட்சி அப்படிங்கிறது எப்ப உண்டாக முடியும்னு கேட்டா, சாட்சியம் பார்க்கப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் இருக்க முடியும். நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்னா அப்ப பார்க்கறதுக்கு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். தனக்கு அந்நியமான விஷயம் இருந்தா சாட்சியா இருக்க முடியும். நம்ம சாதாரணமா இப்போ அந்த நிலையில இருக்க முடியாது. நான் சாட்சியா இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பா, தியானத்துல முட்டால் அந்த மாதிரி பண்ண முடியாதுரா? ஏன் பண்ண முடியாது? ஏன்னா நீ பாக்குறத எப்பவுமே என்ன பண்ணிடுவ அப்படின்னா, ஏதாவது ஒரு சம்பந்தத்தோடு எடுத்துருவ. உன்னுடைய சுபாவம் அது. எப்படின்னு கேட்டா இவ்வாறு, ஒரு கிரிக்கெட்டை பாக்குற, கிரிக்கெட் மேட்ச், அவன் ஒரு கிரிக்கெட் ஒரு ஒரு பட்சத்தை சப்போர்ட் பண்றான், அவன் இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்றான், இவன் வந்து பேர் என்ன ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்றான், இவன் இங்கிலாந்து அவன் ஆஸ்திரேலியா, நீ பக்கத்துல ரெண்டு பேருக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்க, நான் எதுலையுமே பட்டுக்காம நான் பாட்டு பார்த்துட்டு இருக்கேன் மேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒருத்தன் சிக்ஸர் அடிச்சான், சூப்பர் அடிச்சான் பாரு அப்படின்னு அதுக்குள்ள இறங்கிடுவேன், இவன் தான்டா ஜெயிப்பான். அவன் ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கணுங்கிறான், இவன் இங்கிலாந்து தான் ஜெயிக்கணுங்கிற, ஆனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, எந்த பக்கம் சாயணுமோ அந்த பக்கம் சாஞ்சுருவ. அவனாவது பரவாயில்ல, தெளிவா இருக்கான், நீ தான் பிரச்சனையில இருக்க. சாட்சி அப்படிங்கறது நம்ம முயற்சி பண்ணி பழக்க பண்ண வேண்டிய வேலை இல்லை. இதெல்லாம் நிராகரிக்கிறதுக்கான சொல்லப்பட்ட ஒரு நேரம் விஷயமே தவிர, ஏன்னா சாட்சி அப்படிங்கறது என்னது, அவித்யா விருத்தி அவச்சின சைத்தன்யம்னு சொல்லுவோம். அவித்யா விருத்தி கூடியதான சைத்தன்யத்தை தான் சாட்சின்னு சொல்லுவோம். அப்ப அவித்யா விருத்தி அங்க இருக்கு,
அவித்யா விருத்தி இருக்கும்போது அது வந்து ஆத்ம நிலையா இருக்க முடியாது. அதனால முட்டாள்தனமா சாட்சியா இருக்கேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. பற்றற்று இருக்கிறது அது வேற விஷயம், சாட்சியா இருக்க முடியாது நம்மளால. அத சொல்றாரு, கோஷேஷு அயம் தேஷு தத்ததாக்கிருதி விபாதி விபாதி சங்கா ஸ்பட்டிகோபலோ அசங்கரூபோ அயம் அஜோ யதோ த்வய விஜ்ஞாயதே அஸ்மின் பரிதோ விசாரிதே கோஷேஷு அயம் தேஷு தூ தத்தத் ஆக்ருதி விபர் விபாதி ஆக்ருதி விபாதி சங்கா ஸ்பட்டிகோபலோ யதா அசங்கரூப அயம் அஜ யத அத்வய விஜ்ஞான விஜ்ஞாயதே அஸ்மின் பரிதோ விசாரிதே கோஷேஷு இந்த கோஷங்கள்ல இப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணினாரு அப்படின்னா மூணு வகையான நிலையை காமிச்சாரு. என்னது? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரத்தை தான் கோஷம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. ஏன்னா பஞ்சகோஷம் நம்ம பாக்குறோம்ல, அந்த பஞ்சகோஷம் அப்படிங்கிறது இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. பஞ்சகோஷம்னா என்னன்னு பாத்துக்கோ. இப்போ ஸ்தூல சரீரம் சொல்லப்படுற அந்த ஸ்தூல சரீரமானது அன்னமய கோஷம். ஸ்தூல சரீரம் என்னது? அன்னமய கோஷம். சரியா, அதை முடிச்சாச்சு. காரண சரீரம் என்னது அப்படின்னு கேட்டா ஆனந்தமய கோஷம். காரண சரீரம் என்னது? ஆனந்தமய கோஷம். ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம், காரண சரீரம் ஆனந்தமய கோஷம். இப்போ இடையில இருக்கிற மூணு கோஷம் அந்த சூக்ஷ்ம சரீரம். இடையில இருக்கிற மூணு கோஷம் என்னது? பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம். அப்போ இந்த பக்கம் ஸ்தூலம், அந்த பக்கம் சூக்ஷ்மம் பிரிச்சு கொடுத்துட்டா நடுவில் இருக்கிறது பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம். இந்த அஞ்சு கோஷமும் என்ன ஆறது அப்படின்னு கேட்டா, அஞ்சு கோஷமும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கோஷேஷு அயம் பேஷு தூ. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஜீவன் பிராரத கிரமத்தினால பிறப்படையும் போது என்ன பண்ணிடுறான், கோஷத்தில் இவனும் அந்த கோஷம் இவனிலும் அப்படின்னு பார்த்துட்டுறான். கோஷம் நான் தான், நான் தான் கோஷம் அப்படிங்கிறது. இந்த அன்னமயம், இந்த உடல் நான் தான், நான் தான் உடல் அப்படிங்கிற ரெண்டு அனுபவம் இருக்கும் உனக்கு. நான் தான் உடல், உடல் நான் தான். இந்த மாதிரி அவன் அதோட ஒரு பிரிவு இல்லாத ஒரு சம்பந்தத்தை அடைஞ்சிடுறான். தாதாத்மியம்னு சொல்லக்கூடிய ஒரு பற்று அடைஞ்சிடுறான். அந்த பற்றுனால என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, தத் ஆக்ருதி விபாதி. அதனால என்ன சொல்றான், அந்தந்த உருவத்தில், அந்தந்த உருவத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னமய கோஷத்தோட அந்த ஆத்மா சம்பந்தப்படும் போது எப்படி இங்க தைத்திரிய உபநிஷத்தை சொல்றது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தாஞ்சா அப்படிமா, அதாவது ஒரு அச்சு மாதிரி, அச்சு மாதிரி. இப்போ வெங்கலத்துல ஒரு பொருள் பண்றாங்க, வெங்கலத்துல ஒரு சிலை பண்றாங்க. சிலை பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வெங்கலத்து சிலை பண்றதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஒரு அச்சு பண்ணிப்பாங்க. அந்த அச்சு பண்ணிட்டு அந்த அச்சு வார்த்த அச்சுக்குள்ளே என்ன பண்ணுவான், உருக்கி வெங்கலத்தை ஊத்துவான். இந்த வெங்கலத்தை உருக்கி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அதை உடச்சு எடுப்பான். சரி, இப்போ உருக்கி ஊத்துறான வெங்கலத்தை அந்த அச்சுக்குள்ள, அந்த அச்சுக்குள்ள உருக்கி ஊத்தின வெங்கலம் எந்த மாதிரி உருவத்தை எடுக்கும்? இப்போ அச்சு வந்து சிவனுடைய அச்சு, என்ன சிவனுடைய அச்சு சொருப்பம், தட்சிணாமூர்த்தி சொரூபம்னு வச்சுப்போமே. இப்போ அதுல உருக்கி ஊத்துறானே வெங்கலம், அது என்ன உருவத்தை எடுக்கும்? விஷ்ணுவோடைய உருவத்தை எடுக்கும். அது எப்படி எடுக்கும்? விஷ்ணுவோட உருவத்தை சிவன் வச்சு எடுத்தா சிவன் வச்சுதான் வரும் அதுல. அந்த மாதிரி காரண ஆத்மா வந்து எந்த அச்சுக்குள்ள ஊத்தப்படுறதோ, வார்க்கப்படுறதோ அந்த அச்சு ரூபத்தை அப்படி அடைஞ்சிடும். ஆத்மா அதுல இருந்து வேறுபட்டதா தெரியாது. ஸ்தூல சரீரத்துல இருக்கும்போது ஸ்தூல சரீரமா ஆத்மா காணப்படும், சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கும்போது சூக்ஷ்ம சரீரமா ஆத்மா காணப்படும், காரண சரீரத்துல இருக்கும்போது காரண சரீரமா, அவ்வளவுதான். அந்தந்த அச்சுக்கு ஏத்த மாதிரி இது மாறிடும். அப்ப சொல்றாரு, கோஷேஷு வயம் தத்தது ஆக்ருதி விபாதி. அந்தந்த அச்சுக்கு ஏத்த மாதிரி அது காணப்படும், ஆத்மா காணப்படுறது. சங்காது, ஏன்னா அதோடைய சேர்க்கையினால பிரச்சனையே என்ன ஆறுது? இத சொல்லுவான்ல, பூவோட சேர்ந்த நானும் மணக்கும் அப்படின்பா. அதே மாதிரி பன்றி குட்டியோட சேர்ந்த கண்ணு குட்டியும் அப்படின்பா. சங்கத்தினால அது ஒண்ணு உருப்படுறது, இன்னொன்னு கெட்டு போறது, ரெண்டுமே நடக்கும். அப்போ இந்த சேர்க்கையினால இங்க என்ன ஆறது அப்படின்னா கெடுதல் நடக்கிறது.
அதாவது அது அதெல்லாம் வந்து ஆத்மாவோட சேர்ந்து ஆத்மத்துவத்தை அடைஞ்சா கூட அது ஆனா ஆத்மாவை அடையறதுக்கு தகுதியே இல்லை. ஆத்மத்துவம் அடைஞ்சிடுறது, அது ஆத்மாவை அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா அதையெல்லாம் சேர்ந்துட்டு தான் அந்த ஜடம்னு நினைச்சுருவான். ஜடம், இந்த உடல் வந்து ஜடம், ஜடமான உடல் என்ன பண்றது, ஆத்மாவோட சம்பந்தப்பட்டு சேத்தனமா இருக்கு. இந்த டேபிளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், ஒண்ணுமே இல்லை. ஆனா இது ஜடங்கிறோம், இது சேத்தனங்கிறோம். இது இந்த உடல் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதுனால, சரியா? அப்போ அது தாதாத்மியத்தை அடைஞ்சிருது. ஆத்மா இதோட சம்பந்தப்பட்டதுனா அது ஜடமாகிறது. இதுலயும் ஆத்மா இருக்கு, ஆனா இது ஜடமா தானே பாக்குறோம் நம்ம. இந்த உலகமே ஆத்மஸ்வரூபம் தான், இருந்தாலும் இதெல்லாம் ஜடமா தான் பாக்குறோம். அதனால இதோட அது ஒன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன் அப்படின்னு ஆயிட்டுருக்கு. அப்ப இங்க என்ன ஆறுதுன்னா, எப்படி இந்த சங்கத்தினால இந்த மாதிரி உண்டாருதுன்னா, ஸ்படிகோ உபலோ யதா, ஸ்படிக உபலோ யதா. ஸ்படிகம் வெண்மையா இருக்கு, உபலம்னா பூ. ஒரு சிகப்பு பூ இருக்கு, அந்த சிகப்பு பூவை ஸ்படிகத்துக்கு பின்னாடி வைக்கிறீங்க. அப்ப எப்படி இருக்கும் அந்த ஸ்படிகம், எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும், வெள்ளையா இருக்கும். ஸ்படிகத்துல அந்த சிகப்பு நிறம் ஏறிடும், அதுதான் உபாதி. உப சமீபம் எத் வர்த்ததே தத் ஆஜியதே தத் குணான் ஆஜியதே இது உபாதி. உப பக்கத்துல என்ன இருக்கோ அதனுடைய குணங்களை தன் மேல் ஏற்றிக்கொள்வது அப்படிங்கிறதுனால உபாதின்னு பேரு. உபாதினா என்னது, நெருங்கி இருப்பதனுடைய குணங்களை தன் மேல் ஏற்றிக்கொள்கிறது அப்படிங்கிறதுனால உபாதின்னு சொல்லுவான். இப்ப இவன் அந்த உபாதி அடைஞ்சிடறான். இது காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் அப்படின்ட்டு தன்னுடைய குணங்கள்லாம் அதுல ஏத்தி பார்த்துடுறான். அதனால ஆசை, ஏன் இவன் ஆத்மா, ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, அசங்க ரூபோ அயம். இவன் பக்கத்துல இருந்துட்டு அதோட சம்பந்தப்பட்டு அதனுடைய தன்னுடைய குணங்கள்லாம் அதுலயும் அதோட குணங்கள்லாம் தன்னுலையும் ஏத்தின் இருக்கான். ஆனா உண்மையிலே இவன் யாரு அப்படின்னா, வரையறுக்கப்படாதவன். ஆத்மா என்னது வரையறுக்கப்படாதவன், ஆத்மா என்றது எதோடும் சம்பந்தப்படாது. அதனால சொல்றாரு அசங்க ரூபோ அயம், சங்கம் எதோடும் சம்பந்தப்படாத ரூபத்தை உடையவன் மாத்திரம் இல்ல, அஜக பிறப்பற்றவன். யதக அத்வய, பிறப்பற்றது அப்படிங்கிறதுனால தனக்கு தன்னை காட்டிலும் அந்நியமாக ஒரு விஷயம் இல்லை, அதனால அத்வயம் இரண்டற்றது. விஜ்ஞாயதே அஸ்மின் பரிதோ விசாரித்தே, இந்த மாதிரியான ஒரு சொரூபத்தை இவன் வந்து நல்லா விசாரம் பண்ணினா அப்படின்னு சொல்லி சொன்னா, அவனுக்கு பரிதக முழுமையாக விசாரம் செய்தான் என்றால் அவனுக்கு இந்த விஷயமானது புரியும். என்ன விஷயம் புரியும், ஆத்மா அசங்கம், ஆத்மா அஜம் அப்படின்ட்டு, ஆத்மா அத்வயம், அசங்கம் சம்பந்தமற்றது பற்றற்றது, அத்வயம் இரண்டற்றது. ஆத்மா அசங்கம் அத்வயம் அப்புறம் அஜம் பிறப்பற்றது இப்படிங்கறதெல்லாம் உனக்கு தெரியும். சரி, இரண்டற்றது அதுதான். புத்தே ஸ்திருதாவிருத்திரபீக திருஷ்யதே ஸ்வப்னாதி பேதேன குணத்ரயாத்மனஹ அன்யோன்யதோ அஸ்மின் வ்யபிசாரதோ மிருஷா நித்யே பரே பிரம்மணி கேவலே சிவே. இப்போ வஸ்து மூன்று நிலைகளை காமிச்சாரு, மூன்று நிலைகள், மூணு உடல், ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் அப்படின்ட்டு. அதுல என்ன பண்ணினோம், பஞ்ச கோஷத்தை கொண்டு வந்தோம். ஸ்தூலம்க்கு கீழே என்ன பண்றோம், அன்னமயம். சூக்ஷ்மம் கீழே பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம். அதுக்கப்புறம் காரணத்துக்கு கீழே ஆனந்தமயம். இப்போ அடுத்தது மூன்று அவஸ்தைகள், மூன்று நிலைகள். ஸ்தூலத்துக்கு கீழே விழிப்பு, சூக்ஷ்மத்துக்கு கீழே கனவு, காரணத்துக்கு கீழே தூக்கம். இந்த மூன்று நிலைகள், கனவு முதலிய மூன்று நிலைகள் என்ன இருக்கு, இது எப்படி வேணாலும் விசாரம் பண்ணலாம். விசாரம் பண்றது எல்லாமே ஒண்ணுதான். நான் கனவு முதலிய நிலைகளை விசாரம் பண்றேன்னு சொல்லலாம், நான் வந்து உடல் முதலிய விசாரம் பண்றேங்களா, இல்லாட்டி நான் கோஷம் முதலியது விசாரம் பண்றேங்களா. பண்ணினா கடைசியில முடிவு அங்கத்தான் வந்தாகணும். அதனால கொண்டு வர்றாரு, எல்லா வகையிலும் கொண்டு வர்றாரு ஒரே விஷயத்த. புத்தே ஸ்திருதா விருத்தி ரப்பி இக திருஷ்யத்தை, புத்தியானது மூன்று வகையான விருத்தி உடையதா காணப்படுறது. ஒண்ணு, ஸ்தூல விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஸ்தூல விஷயத்தை ஸ்தூல இந்திரியங்களா பார்க்கும் போது உண்டாகக்கூடிய அறிவு எதுவோ அதுக்கு பேர் விழிப்பு அப்படிங்கிறது. அந்த ஸ்தூல இந்திரியத்தினால் பார்க்கப்பட்டதனுடைய சம்ஸ்காரத்தை அவன் சூக்ஷ்மமான இந்திரியங்கள் கொண்டு பார்க்கும் பொழுது அதுக்கு பேர் என்னது, கனவு. அந்த இந்திரியங்களும் அந்த விஷயங்களும் இல்லாத நிலையில் என்ன இருக்கோ அதுக்கு பேரு தூக்கம். இதுதான் மூன்று நிலைகள்.
அப்போ இந்த இதெல்லாம் மூன்றும் புத்தியுடைய நிலை. புத்தி வந்து முழுவதுமாக வெளிப்புறப்படும் போது, புத்தியானது தனக்குள்ளேயே சிருஷ்டி பண்ணும்போது, புத்தியானது சம்ஸ்கார ரூபத்தை அடங்கி நிற்கும் போது, அப்படி மூன்று நிலைகள் காணப்படுறது. சொப்னாது பேன குணத்ரயாத்மன, சொப்னம் முதலிய பேதத்தினால தன்னில் மூன்று வகையான குணங்களை எது பார்க்கிறது, மூன்று வகையான சரீரத்தை பார்க்கறது, மூன்று வகையான நிலைகளை பார்க்கறது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா, மூன்று வகையான சரீரத்தை எது உண்மை, விழிப்பு நிலை தான் உண்மை அப்படின்னா, விழிப்பு நிலை உண்மைன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அந்யோன்யதோ அஸ்மின் ச அஸ்மின் வெவிச்சாரதோ முருஷா, அந்யோன்யத அஸ்மின் வெவிச்சாரத, ஒன்னு இன்னொன்னு தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது வெபிச்சாரம் ஆறுறது. வெபிச்சாரம்னா தவறி போறது, தன்னுடைய நிலையிலிருந்து தவறி போறது. வெபிச்சாரம்னா என்னது? தன் நிலை தவறுதல் அப்படின்ட்டு. தன் நிலையிலிருந்து தவறுறது இது. ஏன் இப்போ விழிப்பு நிலை அது சத்தியமா இருந்தா கனவுலையும் தூக்கத்திலையும் காணப்படணுமே, காணப்படல. கனவு நிலையில பாக்குறது உண்மையா இருந்தா விழிப்பு நிலையிலையும் தூக்க நிலையிலையும் அது காணப்படணுமே, அதுவும் காணப்படல. தூக்க நிலை உண்மையா இருந்ததுன்னா அது விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலையும் காணப்படணுமே, அதுவும் காணப்படல. அப்போ இந்த ஒரு எந்த ஒரு நிலையும் அடுத்த நிலையில உண்மையா இருக்கிறது இல்லை. அதனால ஒன்று மற்றொரு நிலையில் காணப்படாத காரணத்தினால அது பொய். ஏன்னா எது உண்மையோ, திருக்கால அபாத்தியத்துவம் சத்தியம்னு சொல்லி சொன்னா என்னது? திருக்கால அபாத்தியத்துவம், மூன்று காலத்திலும் எது நிராகரிக்கப்படாம இருக்கோ அதுதான் சத்தியம்னு சொல்லுவோம். மூன்று காலத்தில் நிராகரிக்கப்படாம எது இருக்கு? விழிப்பு நிலையில நான், கனவு நிலையில நான், அதே மாதிரி தூக்க நிலையிலும் நான், இந்த தூக்கம் அல்லாத சமாதி நிலையிலும் நான். அப்போ இந்த நான்கிறது மாத்திரம்தான் பொதுவா எல்லா இடத்துலையும் இருக்கு. நான் அப்படிங்கறதுதான் பொதுவா எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்போ இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலையில எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த சாட்சி ரூபமா இருக்கக்கூடிய, அது எல்லாத்திலுமே சம்பந்தப்படாம இருக்கக்கூடிய யாருன்னா அவன்தான் நான். அதுதான் என்னோட உண்மை சொல்றேன். விழிப்பு நிலையிலும் கனவு, விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிறது அகங்காரத்துடைய நான், கனவு நிலையிலையும் அதேதான். தூக்க நிலையில அகங்காரம் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க மனசு கட்டுப்பட்டு நிக்கிறது. அது வந்து பேர் என்ன, பீஜ ரூபமா இருக்கு, விதை ரூபமா இருக்கு, மனசு அங்க இல்லை. அப்ப அங்க உண்டாகக்கூடிய விருத்தி என்னது அப்படின்னா அவித்யா விருத்தி. கனவுங்கிறது என்னது? அவித்யா விருத்தி. மனசு இந்த ரெண்டு நிலையில தான் இருக்கு, எது விழிப்பு கனவு நிலையில மாத்திரம்தான் இருக்கு. தூக்க நிலையில மனசு இல்ல, மனசு விதை நிலையில இருக்கு. அங்கேருந்து முளைச்சு வரியில வருது கனவுலையும் விழிப்புலையும். அந்த இடத்துல அப்ப அந்த அனுபவத்தை பண்றது யாருன்னா அவித்யா விருத்தி. அவித்யா விருத்தினா அந்த காரண சரீரமான அவித்யா அஜ்ஞானம் தான் விருத்தி. அதுலேருந்து உண்டார விருத்தி, அதுதான் அனுபவிக்கிறது ஆத்மாவுடைய சந்தோஷத்தை. பார்க்கறதுக்கு ஒண்ணுமேல இருந்தாலும் சந்தோஷம் இருக்காங்க. அதான் சொல்றாரு, அந்யதோ அஸ்மின் வெபிசாரத்தோ முருஷா, ஒன்று மற்றொன்றில் இல்லை அப்படிங்கிறதுனால, மூன்று காலத்தும் இருக்க வேண்டியதுதான் சத்தியம், ஆனா இது மூன்று காலத்திலும் இல்லை அப்படிங்கிறதுனால இது என்னது? முருஷா அப்படிங்கிறார். முருஷானா பொய் தோற்றம். நித்தியே பரே பிரம்மணி கேவலே சிவே. அப்ப உண்மை எது அப்படின்னு கேட்டா, இந்த மூன்றும் எங்கு காணப்படுறது அப்படின்னு கேட்டா, நித்தியமான பரமமான மேன்மையானதான அதே மாதிரி பிரம்மத்தில், அந்த பிரம்மத்தில் கேவலம் இரண்டதாக இருக்கக்கூடியதும், சிவன் மங்களமய மங்கள சுரூபமா இருக்கக்கூடியதும் அந்த பரமாத்மால, அந்த பரமாத்மால தான் இதெல்லாம் ஏற்றி பார்க்கப்படுறதா இருக்கு. இதுக்குதான் விவர்த்தவாதம்னு சொல்லுவோம். வேதாந்தத்துல பரிணாமவாதம்னு சொல்லக்கூடிய மாறக்கூடிய நிலையில பால் வந்து தயிரா மாறுது, அது மாற்றம். களிமண்ணுல இருந்து பானை உண்டு பண்றேன், அது தோற்றம். மாற்றமும் இல்லை, தோற்றமும் இல்லை, மாற்றம் போல தோற்றம் போல இருக்கிறது நிலைக்கு பேர் என்னது? போல அப்படின்னு சேர்த்து விட்டானா அதுக்கு பேர் தான் என்னது? விவரத்தம். உண்மையிலே இல்லை, இந்த கயர்ல பாம்பு காணப்படுறது, பாம்புக்கான எந்த சாமக்ரியும் இல்லையே. பாம்பு பாம்பு உண்டாகக்கூடிய உண்டாகிறதுக்கு அதுல தோன்றதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லையே, எல்லாமே பாம்பு வருது கயர்ல. அதுக்குத்தான் சொல்றது விவரத்தம். இல்லை ஆனால் இருப்பது போல் காணப்படுகிறது, அதுக்கு பேர் விவர்த்தம், மானியுடைய மாற்றம். அதனால அதான் சொல்றாங்க அத்தியாசம்னு சொல்லுவாங்க. தேகேந்திரிய பிராண மனசிதாத்மனாம் சங்கா அஜஸ்ரம் பரிவர்த்ததே தியஹ விருத்திஸ்தமோ மூலதயாஜ்ஞலக்ஷணாம்
யாவத் பவே தாவத் அசௌ பவோத்பவஹ. எவ்வளவு நாள் தான் அந்த சம்சாரம் கட்டப்படுறது, எவ்வளவு நாள் தான் இந்த சம்சாரம் இருக்கும் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ற கேள்வி. தேக இந்திரிய பிராண மனக சிதாத்மனாம் சங்காத் அஜஸ்ரம் பரிவர்த்ததே திய விருத்தி தமோ மூலத்தையா அக்ஞ லக்ஷண யாவது பவேது தாவது அசௌ பவோத்பவ. என்ன சொல்றாரு, தேகம் இந்திரியம் பிராணம் மனசு இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா சிதாத்மனா சங்காத், சிதாத்மனாம் சங்காத், சிதாத்மாவோட சைத்தன்ய சுரூபமான இந்த ஆத்மாவோட சம்பந்தப்படுறதா இருக்கிறதுனால சம்பந்தப்பட்டது போல ஆத்மா எதோடையும் சம்பந்தப்படாது. ஆனா நான் அதோட சம்பந்தப்படாது, அது என்னோட சம்பந்தப்படுறது என்ன பண்றது, சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால தாதாத்மியம். எப்படின்னா இப்போ ஸ்படிகம் வைக்கிறோம், ஸ்படிகத்துக்கு பின்னாடி ஒரு பூ வைக்கிறோம், பூவுடைய குணம்தான் வந்து ஸ்படிகத்துல வருதே தவிர ஸ்படிகத்துடைய குணம் பூல போறதா இல்லையே, அந்த பூல எங்கேயாவது காணப்படுறதா இல்லையே. அந்த மாதிரி ஆத்மாவுடைய குணம் அதுல ஏற்றி பார்க்கப்படுறதா இருக்கு, இருக்குன்னு இத்திர இத்திர அத்தியாசம்னு சொல்லுவான். இங்க அதுதான் வித்தியாசமே, படிகத்தோட குணம் அந்த பூல காணப்படுறது இல்லை, ஆனா இங்க வந்து ஆத்மாவுடைய குணம் அந்த ஜடத்திலையும் ஜடத்துடைய குணம் ஆத்மாவிலையும் காணப்படுறது. அதான் சொல்றாரு தேக இந்திரியம் இதெல்லாம் இந்த சிதாத்மனாம் சங்கா, சைத்தன்யத்தோட சங்கத்துல இருக்கிறதுனால ஆத்மா சுரூப் ஆத்மத்தோட ஆத்மாவோட சங்கத்துல இருக்கிறதுனால சம்பந்தத்துல இருக்கிறதுனால என்னாருது அஜஸ்ரம் பரிவர்த்ததே தியக விருத்தி. இந்த புத்தியோடைய விருத்தி என்னாருது அப்படின்னு சொல்லி கேட்டா திருப்பி திருப்பி மாறிட்டே இருக்கு, அஜஸ்ரம் பரிவர்த்தத்தை இடவிடாமல் மாறிட்டே இருக்கு புத்தியோட விருத்தி. அதனால என்ன ஆறுதுன்னா புத்தி விருத்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா தமோ மூலத்தையா, அந்த புத்தி விருத்தி தமஸ்திலிருந்து தோன்றது. அது காரணம் என்ன, தமஸ்தான் அஜ்ஞானம் தான், அஜ்ஞானத்தின் மூலம் தமோ மூலம்னு சொல்லி சொன்னா அஜ்ஞான மூலம், அஜ்ஞான காரணமா இருக்கிறதுனால அஜ்ஞானத்துடைய காரியமா அந்த விருத்தி இருக்கிறதுனால என்ன ஆறுது அஜ்ஞ லக்ஷணா, அதுவும் அஜ்ஞானம் தான், அஜ்ஞானத்தின் காரியமா இருப்பதால் அதுவும் அஜ்ஞானம் தான். ஏற்கனவே சொல்லிட்டோம் கர்மம் என்னது அஜ்ஞானத்தின் காரணம், அப்ப அந்த கர்மம் அஜ்ஞானத்தை எப்படி அழிக்கும்னு சொன்னோம். இந்த லோக உலகத்துல இருக்கிற எல்லா விஷயம் என்னது அஜ்ஞானத்துடைய காரியம், விருத்தியும் அஜ்ஞானத்தோட காரியம் தான். அதனால அது எப்படி அஜ்ஞானத்தை அழிக்க முடியும், அதுவும் அஜ்ஞான சுரூபம் தான். அதனால யாவது பவேத் அந்த விருத்தியானது அந்த எண்ணமானது எது வரைக்கும் இருக்கோ தாவது அசௌபவோத்பவ, அது வரைக்கும் இந்த சம்சாரமானது தோன்றிட்டே இருக்கும். நம்ம சம்சாரத்துல விடுதலை அடையணும்னு சொல்லி சொன்னா என்ன வழி, ஒரே வழிதான், எண்ணங்களை கட்டுப்படுத்துவது தான், வேற வழியே இல்லை. அதனாலதான் யோக சித்த விருத்தி நிரோதக அப்படிங்கிறாரு, யோகமானது எண்ண அலைகளை கட்டுப்படுத்துவதான். எல்லா சாஸ்திரமும் சொல்றது மனசை கட்டுப்படுத்துங்கிறதான், நீ மனசை தறிகட்டு விட விடு, தறிகட்டு கெட்டு போக விடு, ஒன்னும் பிரச்சனை, தறிகட்டு ஓட விடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ மோட்சத்தை அடைஞ்சுனா எங்கேயாவது யாராவது சொல்றாங்களா, யாருமே சொல்றது இல்லை, மனசை கட்டுப்படுத்துறது தான் எல்லாமே சொல்றாங்க. அதனால சொல்றாரு பவோத்பவ நேதி பிரமாணேன நிராகிருதாகில ஹ்ருதா சமாஸ்வாதித சித்கணாமத தியஜேதசேஷம் ஜகதாத் தசத்ரசம் பீத்வா யதாம்ப பிரஜஹாதி தத்ஃபலம். அழகா சொன்னார், நேதி பிரமாணேன, நேதி நேத்தின்னு சொன்னோம், அந்த பிரமாணத்தை வச்சுண்டு நிராகரிக்கிற பிரமாணத்தை கொண்டு, இதெல்லாம் ஆத்மா இல்லை, இதெல்லாம் ஆத்மா இல்ல, ஸ்தூலமானது ஆத்மா இல்ல, சூக்ஷ்மமானது ஆத்மா இல்ல அப்படின்னு இந்த எல்லாத்தையும் காணப்படுறதையெல்லாம் ஆத்மா இல்லை நிராகரிக்கிறது மூலமாக, அந்த பிரமாணத்தின் மூலமாக சரியான ஞானத்தை அடையும் கருவி மூலமாக நிராகிருத அகிலக, இந்த உலகம் முழுவதும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஹிருதா சமாஸ்வாதித சித்கணாமிருத ஹிருதயத்தில், ஹிருதா ஹிருதயத்தில் என்ன பண்ணது சமாஸ்வாதி சம்யக் ஆஸ்வாதித்த நன்றாக சுவைக்கப்பட்டது. என்னது சுவைக்கப்பட்டது, சித் கணாமிருத சித்து, சித்துனா ஞானம், ஞானத்துடைய கணம், ஞானத்துடைய கணம்னா ஞானத்துடைய திடவடிவம், அந்த ஞானத்தின் திடவடிவ அமிர்தமயமான அந்த ஞானத்தின் திடவடிவம், மரமற்ற நிலையான அந்த ஞானத்தின் திடவடிவம், அகண்டாக்கார ரூபத்துல அனுபவிக்கப்பட்ட நிலையில் சொல்றாரு என்னது தியஜேதசேஷம் மொத்தமா எல்லாத்தையும் விட்டு, எதை எல்லாத்தையும் அசேஷம் முழுமையாக ஜகத்து, எதை உடனோனா ஜகத்து, ஜகத் அசேஷம் ஜகத் தேஜே முழுவதும் ஜகத்தை முழுவதும் விட்டுடு,
ஆத்த சத்ரசம் எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சத்ரசத்தை நாம அனுபவிச்ச நிலையில, பிராப்தி செஞ்ச நிலையில, அப்பா என்னது பீத்வா ஆத்த சத்ரசம் பீத்வா, அந்த சத்ரசத்தை அனுபவிச்சு அதை குடிச்ச நிலையில, ரசம் பீத்வா யசா அம்ப பிரஜஹாதி, எப்படி வெளியில இருக்கிற விஷயத்தை தூக்கி போடுறோமா தற்பலம், அந்த அந்த யதா அம்ப பிரஜாதி அம்ப பீத்வா பிரஜாதி பலம், எப்படி தண்ணியை குடிச்சிட்டு பலம் பழத்தை தூக்கி போட்டுருவோம் பழத்தை தூக்கி போட்டுருவோமோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஞாபகம் வருது. இப்போ ராமர் வந்து அயோத்தியாலேயும் வந்தார்னு வச்சுக்கோங்க, அயோத்தியாங்கிறது யூபியில இருக்கு சரியா. இப்போ அங்க இந்த இளநியெல்லாம் பார்க்க முடியாது, ராமர் கண்டிப்பா இங்க வந்திருக்கார், எங்க வந்திருக்கார், ஸ்ரீலங்காக்கு வந்திருக்கார். ஏன்னா கீழே வந்தா தான் இளநி நீ பார்க்க முடியும், தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காலையும், ஸ்ரீலங்காலாம் மண்டை மண்டையா இருக்கு இளநி, இவ்வளவு பெருசு இருக்கு. என்ன இங்க போற வழியில அவருக்கு இளநி கட்டி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஊர்லாம் வந்தா ஏய் சாமிக்கு ரெண்டு இளநி கொடுத்து வேலையே, அப்போ இளநி வெட்டி கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன பண்றதுன்னு பார்த்துருப்பாரு, இளநி குடிங்க சாமி, இப்படி வாய் வச்சு குடிங்க, ஸ்ட்ராவா இருந்து குடிச்சார். குடிச்ச உடனே என்ன பண்றது, தூக்கி போட்டுருங்க கிட்டுக்கு, அவ்வளவுதான். ஹனுமான்ஜி கத்து கொடுத்துருப்பா இந்த டெக்னிக்கெல்லாம், தூக்கி போட்டிருப்பா அப்படின்பாரு. அப்போ இங்க சொல்றாரு, அத அந்த உதாரணத்தை மனசுல வச்சுன்னு சொல்றாரு, பீத்வா யசா அம்பக, நீ எப்படி வந்து தண்ணிய குடிச்சுட்டு என்ன பண்ணுவ, பிரஜா தித்தா பலம், அந்த பலனை அந்த பழத்தை தூக்கி போட்டுருக்கியோ, அதே மாதிரி ரசம் அந்த ரசத்தை எது அந்த பரமாத்ம ரசத்தை அடைஞ்சு விட்டு திஜே தசேஷம் ஜகத்து, இந்த ஜகத்தை முழுவதையும் முட்டுடு, இந்த ஜகத்து எல்லாத்தையும் முட்டுடு அப்படிங்கிறாரு. கதாச்சித் ஆத்மானமிருதோ ந ஜாயதே ந க்ஷீயதே நாபி விவர்த்ததே அனவஹ நிரந்த சர்வாதிசய சுகாத்மக ஸ்வயம் பிரப சர்வகதோ அயம் அத்வய. ரொம்ப அழகா சொல்றாரு, என்ன சொல்றாரு, கதாச்சித் ஆத்மா நம்புத, ஆத்மா ந ஜாயதே முரியதே வா கதாச்சித் அப்படிங்கிற அந்த கடோபநிஷத் வாக்கியத்தை எடுத்து இங்க கொடுத்துட்டார். ஆத்மா எப்பவுமே பிறக்கிறதும் இல்லை இறக்கிறதும் இல்லை அப்படின்ட்டு, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிகண்டுல சொல்லியிருக்கு, என்னது அஸ்தி ஜாயத்தை வர்த்ததே விபிரணத்தை அபக்ஷியத்தை வினஷத்தின்னு ஒரு ஷட்பா விகாரம்னு சொல்லுவோம். அத ஆறு நிலைகள் ஒரு உடல், அஸ்தி இருக்கு, ஜாயத்தை ஜாயத்தை அஸ்தி தோற்றம் அடைகிறது இருக்கு, அதுக்கப்புறம் என்னது வளர்றது, அதுக்கப்புறம் தேயறது, அதுக்கப்புறம் அழியறது, அதுக்கப்புறம் நாசம் அடைகிறது. இப்படி இந்த ஷட்பா விகாரம் ஒரு ஒரு உடல்லையும் இருக்கு. அதான் சொல்றாரு, கதாச்சித்து நான் மிருதாக, எப்பவுமே அழியறது இல்லை, எப்பவுமே செத்தது இல்லை, இது ஆத்மாவானது அழிவடைஞ்சது இல்லை. தோற்றம் அடையுமா அப்படின்னா, அழிவுந்தாதான் தோற்றம் இருக்கும், தோற்றம் இருந்தா கண்டிப்பா அழிவு இருக்கும்னா ஜாயத்தே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சரி மாற்றமாக அடையுமான, நக்ஷியத்தே கொஞ்ச மாற்றம் அடையாது, தேர் மாற்றம் அடையாது, வளர்ச்சியாக இருக்குமானா, வளர்ச்சியும் இருக்காது, ஆத்மாவுக்கு வளர்ச்சியும் இல்ல அழிவும் இல்ல. ஏன் அப்படின்னா, புதுசு புதுசா ஆத்மா உண்டாடுறது இல்ல, இது பழசுக்கும் பழசு, நவஹ நவ இல்ல, புதுவ புது புரிதா புதியதானது இல்லை. அப்படிப்பட்ட இந்த புதியதானது இல்லாத ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா, நிரஸ்த சர்வ அதிசய, எல்லா வகையான அதிசயம், அதிசயம்னு சொல்லி சொன்னா எனக்கு விசேஷம் சிறப்பு, எல்லா வகையான சிறப்பும் அற்றது. ஒன்று இதுல இருந்து அதுல இருந்து இது அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன அர்த்தம், அதுல இருந்து இது சிறப்பானதா இருக்கு, சிறப்பு அப்படின்னா விசேஷம்னு சொன்னோம். அந்த மாதிரியான சிறப்பு எதுவுமே இல்லாதது, சுகாத்மக சுகஸ்வரூபம் கூட, ஸ்வயம் பிரபக ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம்னு சொல்லி சொன்னது அவேத்தியத்வேசதி அப்ரோக்ஷ விவகார யோக்கியத்துவம் அப்படிமா, அதாவது விஷயமாக காணப்படாத நிலையில் நான் என்கிற அனுபவம், நேரடி அனுபவம் உண்டாகக்கூடியது. இப்போ இந்த புஸ்தகத்தை பார்க்கிறேன், இந்த புஸ்தகத்தை விஷயமா பார்க்கிறேன், நேரடி அனுபவம் உண்டாகுது. இப்போ இந்த ரூமை பார்க்கிறேன், விஷயமா பார்க்கிறேன், நேரடி அனுபவம். இந்த ஃபேனை பார்க்கிறேன், விஷயமா பார்க்கிறேன், நேரடி அனுபவம். இப்படி விஷயமா பார்க்கும்போது நேரடி அனுபவம் பொதுவாக எல்லா இடத்துலயும் உண்டாகும், ஆனா விஷயமா பார்க்காத நிலையில் நேரடி அனுபவம் எங்க உண்டாகிறதோ அதுதான் ஆத்மா, அதுதான் ஸ்வயம் பிரகாசம்,
அந்த ஸ்வயம் பிரபகா சரோகர் எங்க இருக்கு அப்படின்னா எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறதா இருக்கு. அயம் அத்வயக அப்படி மாத்திரம் இல்ல, இது இரண்டு அக்ஷதாவும் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபம் ஏவம் விதே ஞானமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து அனாத்மாவில குறிச்சு எடுத்து ஆத்மாவை காமிச்சாச்சு. இந்த ஆத்மாவை நீ அனுபவிக்கும் அனுபவிச்சுன்னு இருக்கிற நிலையில இந்த சம்சாரத்தோட சம்பந்தப்படாதாப்பா அப்படின்ட்டாரு. அதான் தூக்கி போட்டுருட்டார். திதே திஜேத் அசேஷம்ன்றார், முழுசா எல்லாத்தையும் தூக்கி போட்டிருந்தார். சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், ஸ்தூல சரீரம் எல்லாத்தையும், அதே மாதிரி பஞ்சகோஷம் அதையும் தூக்கி போட்டுரு. இந்த கனவு விழிப்பு, கனவு, தூக்கம், இந்த நிலைகள்லாம் தூக்கி போட்டுரு. இதோட எல்லாம் எந்த சம்பந்தம் வச்சுக்காத அப்படின்ட்டாரு. ஆத்மா இவ்வளோ பெரிய இதா இருந்ததுன்னா பிறப்பற்றது அழிவற்றது அது இதுன்னா அந்த சம்சாரம் ஏன் வந்து அதுல மாட்டேங்குது, ஏன் சம்சாரத்தை இது வந்து மாட்டேங்குது, அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கக்கூடியது உஷாரான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உஷாரா இருக்கக்கூடியதுன்னா ஏன் இதை வந்து மாட்டேங்குது ஏ அங்கீர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்க வேண்டியதுன்னு அப்படின்னா அதுக்கான காரணத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.